ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம வந்து தொடர்ந்து செக்டார் வைஸ் வந்து போட்டுட்டே இருக்கோம். இப்போ இன்னைக்கு என்ன செக்டார் அப்படின்றத நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுல வந்து எப்படி இருக்கு இந்த செக்டார், இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னால ஃபியூச்சர் வந்து நல்லா தான் இருக்கும், ஏன்னா எங்கேயோ போய்கிட்டு இருக்கு நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம். ஸோ அதுல வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, அதுலாம் முதலீடு பண்ணலாமா அப்படின்றதான் ருள்ராஜன் சார் கிட்ட கேட்க போறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு சார், ஃபியூச்சர் எப்படி இருக்கு, இப்ப எப்படி இருக்கு அதோட நிலைமை அப்படின்றத சொல்லிட்டு, எதெல்லாம் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க சார். பொதுவா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும்போது அது அரசாங்கத்தினுடைய பாலிசி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இல்ல பெரும்பான்மையான ஸ்பெண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலவு செய்வது அப்படின்றது அரசாங்கம் தான் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இப்பெல்லாம் அரசாங்கம், ஏன்னா பொதுவாக நம்ம வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசணும்னா ரோட் டெவலப்மெண்ட், போர்ட் டெவலப்மெண்ட், ஏர்போர்ட் டெவலப் பண்றது, பிரிட்ஜ் கட்டுறது, இந்த மாதிரி பெரும்பாலான பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து அரசுதான் செலவழிச்சு பண்ண வேண்டியும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத ஹேண்டில் பண்ணும்போது எந்தெந்த கம்பெனிலாம் ஹேண்டில் பண்ணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ப்ராடர் டெர்மினாலஜி. இப்போ ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம், இப்போ ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம ப்ராடா நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து ரொம்ப வைடரான ஒரு கவரேஜ் இருக்குது. இப்போ வீடு கட்டுறது, கமர்ஷியல் பில்டிங் கட்டுறது, கன்ஸ்ட்ரக்ஷனும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் வருது. ஓ, நிறைய ஆட்டோமொபைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம வந்து இப்போ எண்ணெய், கச்சா எண்ணெய் எடுக்கிறது எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி போட்டா போயிட்டே இருக்க பெரிய ஒரு துறை இது. அதுல இருந்து கொஞ்சம் ஜலிச்சு நம்ம வந்து நேரடியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம கவனம் செலுத்துவதாக இருந்தால் எந்த மாதிரியான நிறுவனத்துல கவனம் செலுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுல குறிப்பா நான் வந்து எல்லாருக்கும் அறிமுகமான மிக பழமையான மிக வலிமையான தொடர்ந்து நம்ம இன்வெஸ்டாருக்கு நல்ல லாபத்தை கொடுத்து கொடுக்கிற நிறுவனம் எது, எல்என்டி, லார்சன் டிஉப்ரோ. ஸோ இந்த நிறுவனம் அப்படின்றது ஒரு பல்வகை துறை நிறுவனம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எடுத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய அவங்க தொடாத ப்ராஜெக்ட்ஸே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஒரு பல்வகை துறை சார்ந்த இந்த நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் அப்படின்றது இப்ப பெருசா ஏறிடுச்சுன்னா ஆமா, நல்லாவே ஏறிடுச்சு. ஆனாலும் கூட இந்த நிறுவனத்துல நம்ம கவனம் செலுத்தலாமான கண்டிப்பா கவனம் செலுத்தலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த எல்என்டி நிறுவனம் அப்படின்றது மிகப்பெரிய ஏற்றத்துல இருக்குது. 2474 ரூபாயில இருக்குது ஏறக்குறைய. அப்படின்னு பாத்தீங்கன்னா படிப்படியா ஏறிக்கிட்டே இருக்கு. 10%, 15%, 20%, வருஷத்துக்கு 15-20% லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த நிறுவனத்துல வந்து புதிதாக வருவர்கள் குறிப்பா எல்லாருமே இது மாதிரி வலிமையான நிறுவனங்களை முதலீடு செய்வது நல்லது. இப்போ இவந்தோ நம்ம வந்து 2474 இருக்கே இதுல வாங்கலாமான்னு கண்டிப்பா வாங்கலாம். ஆனா ஒரு டிப்பு வரும்போது வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்றேன். எந்த டிப்பு வரலாம், இப்ப 2474 இருக்கு, 2400 ரூபாய்க்கு அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன ஒரு ஃபால், சின்ன ஃபால் அப்படின்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் ஒரு 4-5% ஃபால் வரும்போது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். எப்பவுமே முதலீடு என்பதை மூன்றாக பிரித்து முதலீடு செய்யணும்னு சொல்லியிருக்கேன். முதல் முதலீடை இங்கே நம்ம பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒரு ஸ்ட்ராங் டிப் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொரு 200-250 ரூபாய் இறங்குச்சு அப்படின்னு சொன்னாங்க, ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம். இது வந்து எல்என்டியை பொறுத்தவரைக்கு. இதற்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய செக்டார் அதில் கலந்து வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் குறிப்பாக சிறப்பான ஒரு இடத்தில் இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக 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 இந்த சிமெண்ட் செக்டாரும் மிக வலிமையாக இருக்கும். அந்த சிமெண்ட் செக்டாரில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஆனால் ஒரு மார்க்கெட் லீடர். ஸோ நம்ம வந்து தைரியமாக முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் மேலே நிற்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அல்ட்ராடெக் சிமெண்ட். ஆனால் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, 8178 ரூபா. இது வந்து வலிமையாக இருக்கா அப்படின்னா இன்னும் வலிமையாக இருக்கு, இன்னும் முதலீடு பண்ணலாமா, இன்னும் பண்ணலாம். ஆனால் ரொம்ப பெரிய எனக்கு வந்து விலை அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் கூட உங்களுக்கு இருக்கலாம். 8000 ரூபா கொடுத்து சிறு முதலீட்டாளர்கள் எப்படி முதலீடு பண்ணுவார்கள் அப்படின்றது கூட உங்களுக்கு யோசனையாக இருக்கலாம். இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் அதற்கு ஒரு மாற்றாக யோசிக்கிறதா இருந்தால் ஆக்சுவலி ரொம்ப சிறப்பான ஒரு நிறுவனம் அதானி குழுமம் எடுப்பதற்கு முன்பாக வரைக்கும் அம்புஜா சிமெண்ட் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் பெட்டு தான், எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங் பெட்டு தான். அது வந்து ஒரு வலிமை காட்டி நிறுவனம். ஆனாலும் இப்போ வந்து ஓரளவுக்கு அதில் அது அந்த தனித்துவம் இப்போது வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிற அந்த நிறுவனத்துக்கு அதனால தைரியமாக இதுலேயும் கூட யோசிக்கலாம். நீங்கள் அம்புஜா சிமெண்ட்டை வாங்குறதா இருந்தால் இதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். இப்போ 416 ரூபாயில் இருக்குது. எப்பெல்லாம் டிப்பாகுதோ ப்ரிஃபரபிளி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு 350 ரூபா ரேஞ்ச், ஒரு 50-60 ரூபா விழுதுன்னு வைங்களேன், அப்போ நம்ம வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ அல்ட்ராடெக் வாங்குறவங்க வாங்கலாம். இல்லை சார், அது 8000 ரூபா கொடுத்து நான் வாங்க முடியாதுன்னா ஒரு 400 ரூபா கொடுத்து, ஓகேவா, ஒரு 350 ரூபா
400 ரூபாய் இந்த ரேஞ்சில் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அம்புஜா சிமெண்ட்டை நம்ம கையில் எடுக்கலாம். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு பல்வகை துறை, ஒரு சிமெண்ட் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இதற்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பொது பொதுத்துறையை சேர்ந்த இன்னொரு நிறுவனம், அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இது வந்து ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றத மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இது வந்து என்ன சொல்லுவோம், பிஇஎம்எல் அப்படின்னு சொல்லுவோம், பாரத் எர்த் மூவிங் லிமிடெட். ஸோ இந்த பிஎல் நிறுவனம் அப்படின்றதும் வரக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றத்துக்கு தன்னை தயார் பண்ணிட்டு இருக்கு. இப்போ என்ன விலையில இருக்குன்னா 1592 ரூபாயில் இருக்கு. ஸோ 1592 ரூபாயில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தை கை வைக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இப்போ 1592 இருக்கும் இந்த நிறுவனத்தை எந்த வேலை வந்தால் வாங்கினா நல்லது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நீங்கள் வந்து இதை இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒரு 1300 ரூபா வரும்போது வாங்கலாம். 1300 ரூபாயில் அது வாங்கும்போது படிப்படிப்படியாக இது வந்து 20-25% லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது நான் கூடவே கொஞ்சம் எதையும் கொடுத்துட்ருக்கிறேன். பரவலான இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கும் அரசாங்கத்தினுடைய கொள்கை ரீதியாக எதெல்லாம் வந்து சரிப்படுமோ அதை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதில் வந்து பிஇஎம்எல்லும் ஒன்று. அதே மாதிரி இன்னொரு நிறுவனம் அர்கான் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இருக்குது. குறிப்பாக ரயில்வே ப்ராஜெக்ட்ஸில் தன்னை வந்து நினைச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த நிறுவனம் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட் மூலமாக உள்ளே இருக்கிறதுனால இப்போ வந்து ஒரு நல்ல இடம் உண்டு. ஆனாலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து அவ்வளோ ஒரு பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை இது வரைக்கும் கொடுக்கல. இருந்தாலும் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கலாம். இந்த அர்கான் நிறுவனம் தற்போது 86 ரூபாயில் இருக்கு. ஸோ 86 ரூபாயில் இந்த ஒரு நிறுவனம் படிப்படியாக வரக்கூடிய காலங்களில் எழுதுவதற்கு தன்னை தயார் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் அப்படின்றது வந்து இது வந்து ரொம்ப குறைவான விலையில தான் இருந்தது. அதாவது 50 ரூபாயில் இருந்துச்சு, எங்கே போயாச்சு, 86 ரூபாய்க்கு ஏறினதை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் இந்த நிறுவனம் இந்த விலைக்கு வாங்குறது ஒர்த்து. ஒருவேளை இறங்கி வந்தால் 86 கீழே விழும்போது நல்லாவே தான் விழலாம். 67 ரூபாய்க்கு கூட கிடைக்கும் போது இதை வாங்குறதுக்கு ஒரு சிறப்பான நிறுவனமாக பார்க்கலாம். ஆக நம்ம பார்த்துக்கிட்டே வர்றதுல வந்து இன்னும் கொஞ்சம் வெரைட்டியாக பார்க்கறதா இருந்தால் இன்னும் ஒரு நிறுவனம் ஒன்று நான் சொல்கிறேன். இன்னொன்று வந்து பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் கவனமாக பார்க்கணும். இதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு தகவலாக எடுத்துக்குங்க. நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸோடதை கேட்டுக்கிட்டு பண்ணுங்க. ஸோ இந்த பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற நிறுவனம் அப்படின்றது 2008 ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த நிறுவனம் ஒரு நல்ல டைவர்சிஃபைடு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு சின்ன கம்பெனி தான், மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2780 கோடி தான், ஒரு ஸ்மால் கேப் நிறுவனம். ஸோ இந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது வந்து இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 719 ரூபாயில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். முழுக்க முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட், இதில் ஸ்பெகுலேட்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வால்யூம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் நடக்கும். அதனால இந்த 719 ரூபாயில் இருக்கிற அந்த நிறுவனத்தை வாங்கலாமா அப்படின்னு சொல்லும்போது வாங்கலாம். அதே சமயம் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தகவல் படிக்கணும். நான் வந்து இது ஒரு டிப்பில் வாங்கலாம், 670 ரூபா வரும்போது முதல் பகுதியை வாங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி, நான் அல்ட்ராடெக் சிமெண்ட் சொன்னால் அதுக்கு மேலே அம்புஜா சிமெண்ட்டை கூட யோசிக்கலாம். அடுத்ததா வந்து பிஎம்எல் சொன்னோம், அடுத்தது வந்து அர்கான் சொன்னால் அஞ்சாவது நிறுவனமாக இப்போ பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த 5 நிறுவனங்கள் வரக்கூடிய காலங்கள் மிக வலிமையான ஒரு ஏற்றத்துக்கு தன்னை வழிவகுத்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் மீண்டும் சொல்கிறோம், இதை நம்ம சொல்லக்கூடிய ஒரு தகவலாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் சுயமாக இதை கொஞ்சம் ஆய்வு செய்து அதன் பிறகு உங்களுடைய ஃபைனான்சியல் அட்வைசரை கேட்டு முதலீடு செய்வது நல்லது. ஓகே சார், ஸோ நம்ம இது வந்து தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். நீங்க எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்றோம், நீங்களும் உங்க சைடு வந்து அதை அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து முதலீடு செய்யுங்க அப்படின்றத டிஸ்கிளைமராகவே வந்து சொல்லிடுறோம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா சண்டே வந்து பேசிக் கிளாஸ் வருது. இன்னும் யாரெல்லாம் வந்து எனக்கு இன்னும் வந்து ஷேர் மார்க்கெட்குள்ள வந்துட்டேன் ஆனால் வந்து சில விஷயங்கள்லாம் தெரியாம இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உடனே வந்து ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி சண்டே வந்து பேசிக் கிளாஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், டெக்னிக்கல் அனலைசிஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எம்எஸ்எம் கிளாஸ் திங்கக்கிழமை வருது, ஒரு மாசத்துக்கான கிளாஸ். ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபரும் கொடுக்குறாங்க, அதுவும் நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு மட்டும்தான். அதனால இமிடியட்டாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.